ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஞ்சாம் சுமில் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல கான்ஸ்டபிள் ஜிடி சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அதே மாதிரி சிப்பாயின் நார்கடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரியோ எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்கான கான்ஸ்டபுள் ஜிடி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் நேற்றையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க செப்டம்பர் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் அக்டோபர் ஃபோர்டீன்குள்ளே அப்ளை பண்ணிருந்தோம் செலெக்ஷனில் சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மந்த்துக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்ட எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே எழுதலாம் இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே வந்து எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ பதிமூணு லாங்குவேஜில் சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க செலெக்ஷன் ப்ராசஸில் முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் சிபிடி இருக்கும் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி மெடிக்கல் அடுத்து ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் புதுசாக ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பழைய வெப்சைட்டில் ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அது எலிஜிபிள் இல்லை ஓகேவா எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட்டில் அப்ளை இருக்கும் அப்ளை கிளிக் பண்ணுங்க சாரி மேலே லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் இதாக கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டாக உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து நீங்கள் டைரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நான் இந்த புது வெப்சைட்டில் ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் நேமு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஃபாதர் நேமு மதர் நேமு மொபைல் நம்பர் ஈமெயில் ஐடி இது எல்லாமே உங்கள் டேஷ் மேலே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கிளிக் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் எக்ஸாமினேஷனில் கான்ஸ்டபிள் ஜேடி ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளிகேஷனில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நவம்பர் ஃபைவ்லேருந்து நவம்பர் செவன் வரையும் டைம் இருக்குது ஸோ மூணு நாள் டைம் இருக்குது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே இருக்கும் டீட்டெயிலாக படிச்சுட்டு ஃபில் ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா உங்கள் அதாவது உங்கள் நேமு ஃபாதர் நேமு மதர் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு அட்ரெஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் ஓடிஆர்லேயே கொடுத்துருப்பீங்க அதை வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஓடிஆர்லேயே ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ ஹையஸ்ட் எஜுகேஷன் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதாவது அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க டிப்ளமோவா ப்ளஸ் டூவா டிகிரியாக என்ன படிச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ குவாலிஃபையிங்கில் ஆல்ரெடி இந்த டென்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓடிஆர்லேயே கொடுத்துருப்பீங்க அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே பாருங்கள் டென்த்து ஓவரால் பர்சன்டேஜ் சிஜிபிஏவாக பர்சன்டேஜாக அதை என்டர் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் கோவிடில் பாஸ் பண்ணியிருக்கேன் என்ன பர்சன்டேஜ் நான் மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா என்ஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சரியா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட்ஸ் தோசுவ கம்ப்ளீட்டட் தர் மார்க் ஷீட் டியூ டு கோவிட் நைன்டீனில் உங்கள் மார்க் ஷீட் வந்து இங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிட்ல கொரோனாவில் பாஸ் பண்ணியிருந்தால் மார்க் இருக்குது அது டென்த்து மார்க் ஷீட்டில் ஸோ என்ஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பர்சன்டேஜோ அது பர்சன்டேஜில் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா நைன்டி சிக்ஸா எயிட்டி த்ரீயா ஃபிஃப்டி த்ரீயா அதை பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணிட்டு சேவண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒனில் பாருங்கள் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஸே இல்லை அப்படின்னா நோ அடுத்து கீழே டு யூ வாண்ட் டு மேக் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஆக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டூ இதில் எக்ஸாம் ப்ரெஃபரன்ஸ் எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு மூணு சென்டர் கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் லொக்கேஷனுக்கு நியராக இருக்கிற மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் சென்னை வேலூர் சேலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு எது வந்து நியராக இருக்கோ எக்ஸாம் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிரப்பள்ளி வேலூர் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம் முதல் முதல் இப்போ ஃப்ரெண்ட்ஸெலாம் உங்கள் லொக்கேஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் இடத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மூணு சென்டர் செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து சிபிடி எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழே எழுதலாம் ஸோ எக்ஸாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஏ டைப் பி டைப் சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் சிபிடி மார்க்கில் உங்களுக்கு போனஸ் மார்க் சிபிடி எக்ஸாமில் போனஸ் மார்க் இருக்கும் ஓகேங்களா சிங்க பாருங்க என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் சிபிடி எக்ஸாமில் ஃபைவ் பர்சன்டேஜ் போனஸ் மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க ஏ டைப் இருந்தால் த்ரீ பர்சன்டேஜ் சாரி பி டைப் இருந்தால் த்ரீ பர்சன்டேஜ் ஏ டைப் இருந்தால் டூ பர்சன்டேஜ் இந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் லெவலை பொறுத்து உங்கள் சிபிடி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு அடிஷ்னலாக போனஸ் மார்க் வந்து ஆட் ஆகும் ஏபிசி இந்த மூணு மாதிரி இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு சர்டிவிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா பார்ட்டிசேட் பண்ணி சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் ப்ரோ நான் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிக் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இல்லை நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி இந்த நாலு லெவலில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எஸ்ஸு இல்லை அப்படின்னா இன்னும் அடுத்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தீங்க பாருங்கள் உங்கள் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் கண்டிப்பாக நோ தான் வரும் நோ செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் தர மாதிரி இருக்கும் போஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஏ அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பி அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் கோடு அதுக்கான ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஏபிசிடி யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ப்ரெஃபரன்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஏ இருக்கு இல்லையா இதை வந்து முதல்ல டைப் பண்ணும் ஸோ இவங்களுக்கு எது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த கூட முதல்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஏபிசிடி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணிவிடுங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே சேவன் நெக்ஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வேக்கண்ட் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி எயிட்டீன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கும் என்சிக்கு அப் என்சிபியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சிப்பாயின் என்சிபி நார்கடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த லெவல் த்ரீயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி நைன் அதர் போஸ்ட்டுக்கான சேல்ரி சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது டோட்டல் வேக்கண்ட் என்ன அதை மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க மொத்தம் முப்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த தேர்டு ஸ்டெப்பில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருபது கேபிலே இருக்கணும் ஜேபிஇஜி இல்லை ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஓகேங்களா டைமென்ஷன் ரிசல்யூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதன்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்க ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் லைவாக கேப்சர் பண்ணி தான் அப்லோட் பண்ணோம் பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்கணும் அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போட்டிருக்கேன் ஒயிட் பேக்ரவுண்டில் நல்ல லைட்டிங்கில் நீங்கள் லைவாக ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணோம் இந்த ஸ்பெக்ஸ் போட்டு அதாவது இந்த ஸ்பெக்ஸு மாஸ்க்கு கேப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் நல்ல லைட்டிங் இருக்கணும் பின்னாடி வந்து பிளைன் பேக்ரவுண்ட் இருக்கணும் அதாவது ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேப்ச்சர் லைவ் ஃபோட்டோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா லைவாக உங்கள் ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக அந்த லைட்டிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கேப்சர் பண்ணிவிட்டு கீழே சேவ் நெக்ஸ்ட் இருக்கும் இது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ப்ரூவியே கொடுத்துருப்பாங்க எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே சேவ் நெக்ஸ்ட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கேப்சர் கோட் என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாருக்குமே இதே மாதிரி தான் வரும் சில பேர் வந்து கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு வருது ஸோ நம்ம அப்ளிகேஷனில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டுமா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஓகேங்களா ஸோ இங்கே கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட்டில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் யுபார் ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணும் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸு எக் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை டைரெக்டாக சப்மிட் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சீங்க பாருங்கள் மேக் பேமெண்ட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் பே இதை கிளிக் பண்ணி பே பே பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷனில் ஒரு வேலை டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு முறை அப்ளை பண்ணாதீங்க டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துப்பாங்க அப்புறம் எஸ்எஸ்சியில் நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸாமே எழுத முடியாது அதுக்குன்னு மாடிஃபை பண்ணுறதுக்கு தனியாக டேட் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த வித்தின் டேட்டில் மூணு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டேட்டில் நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணி மாறிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்ருங்க மறுபடியும் புதுசாக ஓடிஆர் கிரியேட் பண்ணி அதுக்காக அப்ளை பண்ணாதீங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருப்பீங்க ஸோ நான் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலை சிபிடி சிலபஸ் எல்லாமே இதிலே இருக்கும் ஓகேங்களா கீழே எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இல்லையா சேம் அதே தான் ரயில்வேக்கு ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் இங்கே பாருங்கள் பார்ட்டியில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் நாலேஜ் ஜிகே அடுத்து எலிமெண்ட்ரி மேக்ஸு பார்ட்டியில் இங்கிலீஷு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஹிந்தி வந்து கட்டாயம் இல்லை ஆப்ஷனல் தான் ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின் வருது இருபது கொஷின் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது கொஷின் சரிங்களா எண்பது கொஷின் கொடுத்துருக்காங்க அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் டைமு ஸோ ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் நூற்றி அறுபது மார்க் சரிங்களா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் அதாவது சிஸ்டமில் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும் உங்களுக்கு தெரியல ஆன்சர் தெரியல அப்படின்னா விட்டுருங்க சந்தேகமாக ஏதாவது ஒரு ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஜீரோ டூ ஃபைவ் மார்க் வந்து குறைக்கிறாங்க தெரியல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க தப்பாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ தெரியலனா அப்படியே விட்டுருங்க கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியல ப்ரோ அப்படின்னா அப்படியே விட்டுருங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த மார்க்கெலாம் வந்து எதுவுமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க தப்பாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் சிலபஸ் இருக்கும் இங்கே பாருங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ்ஸு ஜிகேக்கான சிலபஸ்ஸு மேக்ஸு அடுத்து இங்கிலீஷு இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து என்சிஆர் புக் முதல்ல படிச்சுக்கோ என்சிஆர்டி புக் வந்து முதல்ல படிச்சுக்கோங்க ஓகேங்களா படிச்சுட்டு ஜிகேக்கு ஜிகே டுடே புக்கு இருக்குது அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் எல்லாமே பேசிக் சிலபஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ரயில்வே என்டிபிசி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏஎல்பி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த சிலபஸ் எல்லாமே அதுலேயே வந்துடுது ஸோ நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதலாம் எஸ்எஸ்சியும் எழுதலாம் ரயில்வேவும் எக்ஸாம் எழுதலாம் ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரயில்வே சிலபஸ்ஸு எந்த புக்கு படிக்கலாம் அதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன் இன்னும் என்டிபிசி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ ரிலீஸ் பண்ணட்டும் ரிலீஸ் பண்ண உடனே என்ன புக் படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என் இருந்து என்ன ஐடியா எனக்கு தெரியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நிறைய பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறது இல்லை அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒரு வேளை ரிப்ளை வரல அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ புரிஞ்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்காதீங்க தேங்க்ஸ் வாட்சிங்